கொண்டரம்பாக்கம் 12 சென்டிமீட்டர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் 12 ஆமாம் சீர்காழி 11 கடலூர் மயிலாடுதுறை குடவாசல் 10 காரைக்கால் சமயபுரம் சிதம்பரம் 9 சென்டிமீட்டர் இதுக்கு மேலே நிறைய இருக்கு சிதம்பரம் சவுத்து கொஞ்சம் கம்மி தான் சவுத்து கம்மி தான் அடுவரை அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இலங்கை மற்றும் வண்ணார் வளைகுடா அருகில் நிலை கொண்டிருந்த தீவிர குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று காலை 8:30 மணி அளவிலே தென்மேற்கு வங்கக்கடலில் சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கே சுமார் 240 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது அடுத்து வரும் 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற்று வடமேற்கு மற்றும் வடக்கு திசையில் நகர்ந்து வட தமிழக கடற்கரை மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரை ஓரமாக செல்லக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த வரும் 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும் கனமழையை பொறுத்தவரையில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட வட தமிழக கடற்கரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் தென் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது மீனவர்கள் தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரைக்குள் 48 மணி நேரத்திற்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் தொடர் மழையாக பெய்யக்கூடும் சமயங்களில் கனமழையாக இருக்கக்கூடும் தரைக்காற்றானது சில சமயங்களில் பலமாக வீசக்கூடும் இல்லை புயல் சின்னம்